வணக்கம். ஏற்கனவே தந்தி டிவி பரப்பும் வதந்தி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இன்னும் சில வதந்திகளை தந்தி டிவி பரப்பியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அக்டோபர் 11ஆம் தேதி தந்தி டிவி ஒரு செய்தி வெளியிடுறாங்க. அது என்ன அப்படின்னா, முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது, இன்னும் 10 நாட்களில் அவர் வீடு திரும்பி விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வேறு எந்த ஊடகங்களையுமே வரலை. இது வந்து தந்தி டிவி எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ். அவங்களுக்கு வந்து எப்படி அந்த செய்தி கிடச்சிது அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் 12ஆம் தேதி அக்டோபர் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் ஹரிஹரன் அவர்கள் 3 முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார். முதல்ல, எதிர்கட்சிக்காரங்கள்லாம் இந்த மாதிரி முதலமைச்சரோட ஃபோட்டோ வெளிவரலை, வீடியோ வெளிவரலை, அவங்க கையெழுத்து போட்டதாக எந்த டாக்குமெண்ட்ஸுமே வெளிவரலை, இதுதானே குழப்பத்துக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹரிஹரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கவர்னர் தான் ஏற்கனவே முதலமைச்சரை சந்தித்ததா சொல்லியிருக்காரு, இன்னும் நீங்கள் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் கவர்னர் என்ன சொன்னார், நான் வந்து முதல்வர் இருக்கும் வார்டுக்கு சென்றேன் அப்படின் தான் சொன்னார். முதலமைச்சரை பார்த்ததா சொல்லவே இல்லை, இல்லை முதலமைச்சர்கிட்ட பேசியதாகவும் அவர் சொல்லவே இல்லை. ரெண்டாவது, எதிர்கட்சிக்காரங்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, முதலமைச்சர் இதுவரைக்கும் யார்கிட்டையும் பேசுனதாக தகவலே இல்லை. அவர் வந்து பன்னீர்செல்வத்தை பார்த்தாரா, இல்லை அமைச்சர்களை பார்த்தாரா, பேசினாரா, இல்லை யார்கிட்ட இது வரைக்கும் பேசியிருக்காங்க அப்படின்னு எந்தவித தகவலுமே இல்லையே, அது வந்து ஒரு குழப்பத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹரிஹரன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதலமைச்சர் பேசுகிறதா செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த செய்தி எங்கேருந்து வந்தது? அப்போலோ ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாங்களா? இல்லை. ஸோ அந்த செய்தியை வெளியிட்டதே இவங்க தான், அதுவும் தந்தி டிவி ஆரம்பித்த செய்தி தான். மூணாவது, முதலமைச்சரின் ஆலோசனைப்படி அவருடைய இலாக்காக்கள் பன்னீர்செல்வம் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது அப்படின்னு கவர்னர் அறிக்கை சொல்லியிருக்காரு. அதில் இப்போ திமுக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி ஆலோசனை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஒரு சந்தேகத்தை அவங்க எழுப்புகிறாங்க. அதுக்கு ஹரிஹரன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து அதிமுகவையோ முதலமைச்சரையோ சந்தேகப்படல, நீங்கள் வந்து தமிழக கவர்னர் மேலே சந்தேகப்படுறீங்க, அது வந்து சரிதானா அப்படின்னு கேட்குறாரு. மாநில கவர்னர்களுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது, அவங்க வந்து முதலமைச்சர் சொல்கிறத கேட்குற ஒரு டம்மியாக இருக்கிற ஒரு பதவி தான் அந்த கவர்னர் பதவி அப்படின்றது இந்தியாவில் இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கும் தெரியும். ஆனால் வந்து அதை ஹரிஹரன் ஒத்துக்க மாட்டார். இவ்வளவு நாள் வரைக்கும் தந்தி டிவி அதிமுக கூட்டணி வந்து ஒரு மறைமுகமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தது, ஒரு நாசுக்காக அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பாவம், அவங்களுக்கு என்ன ப்ரெஷரோ இல்லை என்ன ஒரு அழுத்தமோ அப்படின்னு தெரியல. இப்போல்லாம் அந்த ஆதரவு வெட்ட வெளிச்சமாகவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கலாம் இது எப்படி போகுது அப்படின்னு. இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.